இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள், பிஜேபியை சார்ந்த பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர், ஸ்மிருதி இரானி போன்ற பல்வேறு பெண்களுக்காக எத்தனையோ விஷயங்களை பேசக்கூடிய இந்த பெண்கள் இன்னைக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி படஹாவோ என்கிற வார்த்தையை கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க இருக்கிறார், அமித்ஷா எங்க இருக்கிறார், இது போன்ற எத்தனையோ நபர்களுடைய பட்டியலை போட்டு பார்க்கலாம். அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் ஜந்தர் மந்தரில் அந்த குளிரில் இந்த நாட்டின் ஒலிம்பிக் வீரர்கள் போராடி ஏழு ரெஸ்லர்ஸ் விமன் ரெஸ்ட் எங்களுடன் செக்ஷுவல் ஹராஸ் இவர்களுடைய போராட்டத்தை யாருமே காட்ட, ஆனால் பிரைம் மினிஸ்டருடைய கேரளா பயணத்தை ஒட்டுமொத்த கோதி மீறி எடுத்து காட்டி அந்த கமிட்டியில் இருந்த நபர்கள் அனைவருமே இதே அரசாங்கத்திற்கு மண்டி போடக்கூடிய நபர்கள். கமிட்டி சார்பாக இந்த நபர் நிரபராதி. அப்போ இந்த நாட்டிற்காக உழைத்த இது போன்ற ரெஸ்லர்ஸ்கள் போய் பேசி, ஒரு நபர் இரண்டு நபர் இல்ல 30 ரெஸ்லர்ஸ்கள் அந்த இடத்துல போய் நூற்றுக்கணக்கான பெண்களை தவறாக பயன்படுத்தி நான் காட்டின அந்த பெண்களுடைய படம் இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் மோடி படத்திற்காக கை குலுக்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கையில் எந்த போலீஸ் இருக்கிறதோ அவரும் தான் அந்த சரியா அவர் தவறே செய்யல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, நேர்மையான இன்கொயரி நடக்கட்டும், நார்கோட்டிக் டெஸ்ட் நடக்கட்டும். அந்த நபர் மீது யார் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் நடக்கட்டும், இவருக்கும் நடக்கட்டும். உண்மையில்லை வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் மல்யுத்தவர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 4 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. தாங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய துறை தலைவராக இருந்த அந்த குழுவினுடைய மல்யுத்தவர்கள் கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பாஜகனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் இதுவரை இந்த கோரிக்கை வெற்றி பெற்ற மாதிரி தெரியல. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள், பிஜேபியை சார்ந்த பெண் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஸ்மிருதி இரானி போன்ற பல்வேறு பெண்கள், பெண்களுக்காக எத்தனையோ விஷயங்களை பேசக்கூடிய இந்த பெண்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறார். பேட்டி பச்சாவோ பேட்டி படஹாவோ என்கிற வார்த்தையை கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கே இருக்கிறார், அமித்ஷா எங்கே இருக்கிறார், இது போன்ற எத்தனையோ நபர்களுடைய பட்டியலை போட்டு பார்க்கலாம். அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் டெல்லியில் கடும் குளிர் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ரெண்டு படம் ஓடியது. 24/7 இதே கோதி மீடியா ஒரு படத்தை எடுத்து காட்டுகிறார்கள். கையை அசைத்து கொண்டு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு பாடம் கற்பிக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தும்படி கேரளாவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த பயணம். இன்னொரு புறம் ஜந்தர் மந்தரில் அந்த குளிரில் இந்த நாட்டின் ஒலிம்பிக் வீரர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஏழு ரெஸ்லர்ஸ் விமன் ரெஸ்லர்ஸ் எங்களுடன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கிறது. இந்த நபர்களுடைய பெயரை படிக்கிறேன், கொஞ்சமாக கேளுங்கள். விக்னேஷ் புகாட் 2 காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட், சாக்ஷி மலிக் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் உடைய பிரான்ஸ் மெடலிஸ்ட், பஜ்ரங் புனியா டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடலிஸ்ட். இந்த பட்டியல் நீண்ட பட்டியல், அது அப்புறம் வர்றேன். இந்த 3 நபர்கள் அந்த போராட்டத்தில் உட்கார்ந்து இவர்களுடைய போராட்டத்தை யாருமே காட்டவில்லை, ஆனால் பிரைம் மினிஸ்டருடைய கேரளா பயணத்தை ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்து காட்டிட்டு இருந்தது. கடைசியாக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் யார் மீது இந்த கேள்விகள் எழும்பியதோ, பிரிஜ் பூஷன் சரண் சிங் எம்பி, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப், பிஜேபியை சார்ந்த நபர், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர், 6 எம்எல்ஏ, இப்போ ஒரு எம்பி. இந்த மாதிரியான நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, இந்த நபர் பெண் ரெஸ்லர்களுடன் தவறாக நடக்கிறார், இவர் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும், இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும், ஒரு விசாரணை நடக்கும். யாருமே எந்த விதமான சப்போர்ட்டும் இந்த பெண்களுடன் அவர்களுக்கு நிற்கவும் இல்லை, யாருமே எந்த அதிகாரியும் போய் பேசவும் இல்லை. அவர்கள் போராடி 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 சோஷியல் மீடியா வழியாக இந்த விஷயம் பெரிதாகும்போது, இந்த நபர் இன்றைக்கோ நாளைக்கோ சிறைக்கு போகலாம் என்று அந்த விஷயம் வரும்போது ஒரு கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம், இந்த கமிட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிறோம், அப்படி இந்த நபர் தவறாக இருந்தால் இந்த நபர் நிச்சயமாக சிறைக்கு போவார். சரி, அந்த கமிட்டியில் இருந்த நபர்கள் அனைவருமே இதே அரசாங்கத்திற்கு மண்டி போடக்கூடிய நபர்கள்.
கமிட்டி சார்பாக இந்த நபர் நிரபராதி. அப்போது இந்த நாட்டிற்காக உழைத்த இது போன்ற ரெஸ்லர்ஸ்கள் போய் பேசி வருகிறார்களா? ஒரு நபர் இரண்டு நபர் இல்லை, 30 ரெஸ்லர்ஸ்கள் அந்த இடத்துல போய் உட்கார்ந்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான பெண்களை தவறாக பயன்படுத்தி இந்த நபர். எங்கே போனது இந்த விமென் சப்போர்ட்டர்ஸ்? எங்கே போனார் பிரைம் மினிஸ்டர் மோடி, தேசிய மகளிர் ஆணையம்? ரைட், எங்கே போனது? 3 மாதங்கள் இவர்கள் சரி, இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து சரியாக படலை, இதில் உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இந்த நபரை காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்கிறார். வெக்கமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவிடப்படவில்லை. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டிற்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டிடம் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா, இதை விட கேவலமாக யாராலையும் பேச முடியுமா என்று எனக்கு புரியவில்லை சார். துஷார் மெஹ்தா கூறக்கூடிய வார்த்தை, ப்ரிலிமினரி என்கொயரி நீடட் பிஃபோர் எஃப்ஐஆர். ஒரு என்கொயரி நடத்ததே இருக்கு, ஒரு என்கொயரி நடத்தியதற்கு பின் தான் நீங்கள் எஃப்ஐஆரே போடணும்னு கூறுறாரு. யோ, உங்களுடைய எம்பி மீது ரெஸ்லர்ஸ், உலகத்திலேயே புகழ்பெற்ற ரெஸ்லர்ஸ் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு அதற்கு மேல் நீங்கள் என்கொயரி உட்கார வைக்கணுமா, இல்லை என்கொயரியை போட்டதற்கு அப்போ தான் நாங்கள் எஃப்ஐஆரே போடணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பேசுகிறாரு. சந்திரசூர் தலைமையில் நேரடியாக இந்த வழக்கு வந்திருக்கு. இட் இஸ் இன் சீரியஸ் அஃபென்ஸ். டெல்லி போலீஸ் மீது நோட்டீஸை வழங்கிட்டார். ஏன் நீ எஃப்ஐஆர் கூட போடாமல் வச்சுருக்க? டெல்லி போலீஸ் என்ன பதில் கொடுத்தது தெரியுமா? நாங்கள் வந்து அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டருக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து தானே இந்த கூட்டமே கூடியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டு கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் இந்த ரெஸ்லர்ஸ் உட்கார்ந்து கரெக்டாக சொன்னீங்க சார். ஜனவரி மாதமே இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆமாம், அப்போவே வந்து எந்த ரிப்போர்ட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க? இல்லை, அந்த ஜனவரி மாதமே விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து உள்ளே வந்து உடனே ஒரு ஆணையத்தை அமைச்சு மேரிகோம் சொல்லிட்டு அவங்க தலைமையில் ஒரு ஆணையம். மேரிகோம் யாருன்னா பிஜேபி ஏச்சா போறப்படும். ஆனால் அந்த ஆணையத்தோட ரிப்போர்ட் வெளியிடலை அப்படிங்கிறதும் அந்த போராட்டர்களோட கோரிக்கை இருக்குது. அந்த ஆணையத்தில் என்ன ரிப்போர்ட் வெளிவந்தது, இதை பற்றி எந்த விதமான விளக்கமும் கொடுக்கலை. பிரிஜ் பூஷன் சரண் சிங் அங்கே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாலு புறமும் வக்கீல் கூட்டத்தோடு தான் போவார். அவருக்கு தனி மரியாதை, யார் குற்றவாளியோ அவருக்கு ப்ரொடெக்ஷன், அவருக்கு தனி மரியாதை. இன்னைக்கு வரை அந்த நபருடைய எம்பி பதவி பறிக்கப்படவில்லை. காரணம், 2024 வரக்கூடிய தேர்தல், பாகுபலி லீடர். இந்த நபர் மீது எத்தனையோ வழக்குகள் இருக்கு. ஜிப் போட்டு வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அதே போன்ற காட்சியை நான் 2 நாட்களுக்கு முன் பார்த்தேன். நேத்து ஐ திங்க் கேரளாவில் ரயில் அந்த திறப்பு விழா, பாரத் அது என்ன ஏதோ புதிய ட்ரெயின் விட்டுருக்காரு, அது பேர் என்னப்பா, அது என்ன எல்லா இடத்துல விட்டுட்டுருக்காங்க அந்த ட்ரெயின் பேர், வந்தே பாரத் ரைட் சார். வந்தே பாரத் என்கிற ட்ரெயினுடைய திறப்பு விழாவிற்கு கேரளா போயிருக்காரு. அதே போன்ற காட்சி, அதே போன்ற படம் கையாட்டிகிட்டே போகிறாரு. அதே நாள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜந்தர் மந்தரில் மீண்டும் ஒரு முறை இவர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த பட்டியலை நான் படிக்கிறேன், கேளுங்க. சாக்ஷி மலிக், பஜ்ரங் புனியா, வினேஷ் போகாட், சரிதா மோர், சங்கீதா போகாட், சத்யவார்த் மலிக், ஜிதேந்திர கென்ஹா, ப்ளஸ் 30 ரெஸ்லர்ஸ். ஆனால் இந்த முறை இவர்கள் பின்னாடி போக மாட்டார். இந்த முறை இவர்கள், நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, இந்த நபரை உள்ளதெல்லாம் போக மாட்டோம். ரைட், அவர்களுக்கு சப்போர்ட்டாக அங்க இருக்கக்கூடிய காப் பஞ்சாயத்து இறங்கி இருக்குது. இதற்கு மேல் காப் பஞ்சாயத்துனா நாட்டு கூட்டம்னு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது, இப்போ அது ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வடநாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், காப் பஞ்சாயத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 20-30 கிராமங்களுக்கு ஒரு மிக பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தெல்லாம் நினச்சிச்சுன்னா ஒரே நாளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டிடுவார்கள், திரட்டிடுவாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதற்கான காரணம் காப் பஞ்சாயத்து. ரைட், அவர்கள் வெளிவந்து இந்த குழந்தைகள் வந்து எங்களுடைய வீட்டு குழந்தைங்க, விவசாயிகளுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க, கடந்த 3 மாதங்களாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு வெக்கமாக இல்லை, இதெல்லாம் அரசாங்கமாக நடத்துகிறீர்களா என்கிற ஒரு கடுமையான விஷயத்தை எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு காப் பஞ்சாயத்து தலைவரும் அங்கே வந்து வீடியோ போட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே இங்கே வாங்க.
உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிளம்ப தொடங்கி விட்டார்கள். அனைவருமே ஜந்தர் மந்தர். 3 நாட்களாக டெலிவிஷன் மீடியா என்ன காட்டிட்டு இருந்துச்சு, பிரைம் மினிஸ்டர் இங்கே போகிறாரு, பிரைம் மினிஸ்டர் இங்கே வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் அப்படி பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் இப்படி பண்ணுறாரு. இதே பிரைம் மினிஸ்டர் தானே 2021 இதே ஒலிம்பியன்ஸ்களை கூப்பிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், எப்படி பாராட்டுறாரு. நீங்கள் பர்சனலாக சந்தித்து பாராட்டிய அதே ஒலிம்பியன்ஸ் தானே இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் உங்கள் கட்சியோட நிர்வகிக்கிறது, உங்களுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சார் சந்தர் மந்தர், 2 கிலோமீட்டர் தொலைவில். ஏன் அதே முறையில் நீங்கள் மறுபடியும் ஃபோன் போட்டு அவங்களை வர சொல்லுங்கள், மறுபடியும் உங்கள்ட்ட தான் கேமராமேன் 24 மணி நேரம் இருப்பார்களே, அதே போன்ற நாள் கேமராமேனை உட்கார வச்சு என்னம்மா நடந்துச்சு எப்படி நடந்துச்சு கூப்பிட்டு ஒரு விசாரணை வைங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து நீதி நியாயம் கிடைக்கும்னு பேசியிருக்கலாமா பேசியிருக்கக்கூடாது. சார் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வானதி சீனிவாசன் பெண்களோட பொறுப்பாளராக இருக்கார். இப்போ அண்மையில் வந்து குஷ்புன்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய எதற்காக அந்த பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதே எனக்கு தெரியவில்லை. ஏன் சென்னையில் நடந்த விஷயம் கலாக்ஷேத்ராவில் எங்கே போனார்கள், இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஆசிரியர்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டை எடுத்து வைத்த பெண் கூட, ஒரு குழந்தை எடுத்து வைத்தால் அது வேறு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே இந்த குற்றத்தை எடுத்து வைக்கும்போது ஏன் அமைதியாக இருந்தீர்கள். ரைட், இதே இடத்துல இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். எப்படி பிஜேபிக்கு ஒரு நியாயம், காங்கிரஸிற்கு ஒரு நியாயம் என்று. காங்கிரஸை சார்ந்த பிவி ஸ்ரீனிவாஸ், இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அசமில் இருக்கக்கூடிய யூத் விங் பிரசிடெண்ட் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். என்னென்னா இந்த மாதிரி அங்கிதா தத்தா அந்த பொண்ணுடைய பேர், எந்த ஆண்டு நடந்த சம்பவம் இது வந்து இப்போ நடக்க, இப்போ சமீபத்தில் போட்ட கேஸ் இது. ரைட், அங்கிதா தத்தா வந்து இந்த மாதிரி யூத் காங்கிரஸுடைய சீஃப் பிவி ஸ்ரீனிவாஸ் என்னோட தவறாக நடந்துட்டார் அசமில். மே 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தேர்தல் வர இருக்குது. பிவி ஸ்ரீனிவாஸ் மீது ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு அசமில். இவர் வந்து மேடை போய் பேசக்கூடாது, இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. யார் சொல்கிறார், அசமில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா சொல்கிறார். அசாம், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், அசாம், அசாமோடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. ரைட், அண்ட் எங்கேயுமே பிரச்சாரத்தில் அவரை வர விடலை. அங்கிதாவிடம் போய் கேட்கும்போது நான் வந்து எஃப்ஐஆர் போட்டது சரி, இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் காங்கிரஸ் கட்சி எடுக்கலை, அங்கே இருக்கக்கூடிய யூத் விங்கில் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், உள் விவகாரம் கட்சி விவகாரம், இவர் மீது நிச்சயமாக காங்கிரஸ் ஆக்ஷன் எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸிலும் போய் எஃப்ஐஆர் போடலை. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஆட்டோமேட்டிக்காகவே முன் வந்து இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணும்படி இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்ரீனிவாஸ் பிவி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார், பிச்சலே 5 தினம் சே அசம் கே சீஃப் மினிஸ்டர் கே இஷாரே மே முஜே கர்நாடகா மே பிரச்சார் சே ரோக்னே கி ஃபர்ஜி முகத்மா தர்ஜ் கியா கியா ஹே. கடந்த 5 நாட்களில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசம் அவருடைய உத்தரவுப்படி என்னை கர்நாடகா தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாதபடி ஒரு பொய்யான வழக்கை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விவகாரத்தில் கடந்த 3-4 மாதங்களாக இந்த நாட்டு ஒலிம்பிக் வீரர்கள் டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் போது ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை. பிஜேபியே ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து அவர்களுக்கு சாதகமான உத்தரவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 23 தேதியிலிருந்து இன்னைக்கு வரை என்னெல்லாம் நடந்தது என்று எல்லாருமே மறந்து விட்டார்கள் போன்ற விஷயம். இது மட்டுமல்ல, ஹேமந்த் பிஸ்வா சர்மா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து ஒரு போஸ்டையும் போட்டிருக்கிறார், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் பிவி ஸ்ரீனிவாசிற்கு கொடுத்த ஒரு நோட்டீஸ். த அசம் போலீஸ் இஸ் ஆக்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் த லா. They are currently investigating a case filed by female Congress worker against the accused person under Section 354 of IPC. It is an unfair blame me
for lack of safe environment within the Congress party of female. Right? Congress party la irukkakoodiya or pen Congress la irukkakoodiya or ஆண் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும்போது அவர் மீது நாங்கள் சட்டத்தின் பிரகாரம் வழக்கை போட்டிருக்கிறோம் என்று ஒரு அது அந்த நோட்டீஸையும் போட்டிருக்காரு. அப்போ உடனடியாக காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது டப்பு டப்புன்னு போலீஸ் வந்து வேலை பார்க்குது. இந்த இடத்துல பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது கடந்த 3 மாதங்களாக இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்த பின் கூட உங்களால் எப்படி ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படும்? இதே போன்ற விளக்கத்தை ஏன் ஹேமந்த் பிஸ்வ சர்மா அவருக்கு எதிராக எழுதலை? சார், இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க வந்து மல்யுத்த வீரர்கள் அப்படிங்கிறது. வீரர்கள் அப்படிங்கும்போது இயல்பிலே சாதாரண சாமானிய மக்களை விட கொஞ்சம் ஒருபடி உயர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கே சாதாரண பெண்கள் இருப்பாங்களே, எந்த விதமான தற்காப்புகளையும் கற்றுக்காமல் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. இப்போ அந்த பெண்கள் இது போன்ற ஒரு பிரச்சனை சந்திச்சாங்கன்னா அவங்க எப்படி இந்த விஷயத்தில் வந்து வெளியில் அந்த விஷயத்து? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை என்னைக்கு வரை இது போன்ற அரசியல்வாதிகள் கையில் இருக்கிறதோ இது போன்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துக்கினே இருக்கும், இல்லை வேறொரு விதத்தில் ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா என்ன கிரிக்கெட் ஆடி கோப்பைகளை வாங்கி அதுக்கப்புறம் பரீட்சையில் எழுதியாக போய் அங்கே கிரிக்கெட் சங்க தலைவராக உட்காந்துருக்காரு. இல்லை அதே கிரிக்கெட் சங்க தலைவர்களில் ஏதாவது ஒரு கிரிக்கெட் வீரரை போய் பாருங்கள், கிரிக்கெட் வீரர்கள் வந்து மைக்கை பிடிச்சி கமெண்ட்ரி செய்யக்கூடிய வேலை தானே சார் பார்த்துட்ருக்காரு. அவங்க உட்காரக்கூடிய அந்த தலைமை, ஹாக்கி ஃபெடரேஷன் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் ஃபெடரேஷன் எடுத்துக்கோங்க, கபடி ஃபெடரேஷன் எடுத்துக்கோங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபெடரேஷனுடைய தலைவர் அதே விளையாட்டிலிருந்து ஆமாம் அந்த மாதிரி வந்திருக்காருன்னு நீங்கள் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், எந்த குவாலிஃபிகேஷனை வச்சு இவர்களெல்லாம் அந்த பதவியில் போய் உட்கார்றாங்க? அந்த விளையாட்டை பற்றி தெரியாத நபர்களை போய் அங்கே போய் உட்கார வச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும். இதே பிரஜ்பூஷன் சரண் ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்த போது இன்னொரு ரெஸ்லர் அங்கே வந்து தன்னுடைய குறையை எடுத்து வைக்கிறார். இவர் கோவம் வந்துடுது, பலார் பலார் பலார்னு மேடையில் அடிக்கிறாப்புல அந்த காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எந்த ஆக்ஷனும் கிடையாது, எந்த டிஸ்மிஸலும் கிடையாது. சார், எந்த தைரியத்தில் சார் இப்படிலாம் ஓப்பனாக நடந்துக்கிறாங்க? அவங்க தன்னோட தவறுகள் வந்து வெளியில் பேசப்படும் பொழுது கூட எப்படி அவங்க இவ்வளோ தைரியத்தோடு அமைதியாக இருக்காங்க? நான் காட்டின அந்த பெண்களுடைய படம் இருக்கு இல்லையா, இவங்க தான் காரணம். பிரைம் மினிஸ்டர் மோடி படத்திற்காக கை குலுக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் காரணம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கையில் எந்த போலீஸ் இருக்கிறதோ அவரும் தான் அந்த காரணம். ஏன் நீங்கள் ஒரு உங்களை உங்கள் கையில் தானே இருக்க போலீஸ், சரியா அவர் தவறே செய்யலை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, இன்குவைரி நடக்கட்டும், நேர்மையான இன்குவைரி நடக்கட்டும், நார்கோட்டிக்ஸில் உட்கார வைங்க அந்த நபரை, ரைட், நார்கோட்டிக் டெஸ்ட் நடக்கட்டும் அந்த நபர் மீது, உண்மை என்ன பொய் என்ன எல்லாம் இவங்களையும் உட்கார வச்சு நீங்கள் நார்கோட்டிக் டெஸ்ட் எடுங்க. யார் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் நடக்கட்டும், இவருக்கும் நடக்கட்டும், உண்மை வெளியில் வரட்டும். சார், இப்போ இந்த பிரச்சனை வந்து கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஒரு பெண்களுக்கு நடக்கலை, மல்யுத்த இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேஷன் சார், இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடன் நடந்ததாக தான் பார்க்கணுமே, ஒரே சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஏன்னு நீங்கள் கேட்பீங்க, ஏன்னு நீங்கள் கேட்பீங்க, இன்னைக்கு ரெஸ்லிங் ஃபெடரேஷனுக்குள்ள எவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது, எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு இந்த பெண்கள் வந்து தைரியமாக பேசுகிறார்கள். அந்த பெண்களுடைய ரூட்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஒரு ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலிருந்து வெளிவந்த அந்த பெண்கள். ஒரு ரெஸ்லர்னா எவ்வளோ சாதாரணமான விஷயமா சார், காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு இரவு 8 மணி எழுதி அவருக்கு பயிற்சி எடுத்துக்கினே இருப்பாங்க. ஒலிம்பிக்ஸ் இருக்கோ இல்லையோ, போட்டி இருக்கோ இல்லையோ, தே ஹாவ் டு ப்ராக்டிஸ். இவ்வளோதான் சாப்பிடணும், இவ்வளோதான் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரைட். இது போன்ற இன்னும் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா போன்ற நபர்கள், இந்த மாதிரி பிரிஜ் பூஷன் சரண் போன்ற நபர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாமல், எந்த விதமான விளையாட்டை பற்றி ஒரு சின்ன உணர்வு கூட இல்லாமல் இவர்கள் கையில் இது பதவிகளை கொடுத்தீர்கள், இப்படி தான் நடக்கும். சார், இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து கிராமத்தில் இருக்கிற ஏதோ சாதாரண பெண்களுக்கு நடக்காமல் இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ரெஸ்லிங் வீரர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடந்திருக்க இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது மற்ற உலக நாடுகள் மத்தியில் இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரி பேர் உண்டாக்கும், அதை எப்படி இந்த அரசு ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க? சார், இது வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்க விஷயம், ரைட். இன்றைக்கு நேற்று இல்லை, பான் சிங் தோமர்னு அவர் மேலே ஒரு படமும் வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய ரன்னர்,
ரேஸ் ஓடக்கூடிய நபர் இராணுவத்தில் போய் சேர்றாரு. இராணுவத்தில் போய் சேரி நான் சேர்ந்து யூனோ சாப்பாடு லைனில் நிற்கும்போது அவருக்கு நாலு ரொட்டி அவ்வளவோ தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும், எனக்கு இன்னும் ரெண்டு ரொட்டி சேர்த்து கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்லை அப்படி நீ சாப்பாடு உனக்கு அதிகமாக வேணும்னா நீ போய் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துக்க. அப்போ போய் அவர் ஸ்போர்ட்ஸில் எப்படியோ ஸ்போர்ட்ஸில் சேர்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போது அவர் ஓடி காட்டுறாரு, தி செட் வெறும் சாப்பாட்டிற்காக இராணுவத்திலிருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்ந்த பான்சிங் தோமர் உலகம் முழுவதும் எத்தனையோ கோப்பைகளை இந்தியாவிற்கு குவித்த பின் கூட அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய நிலத்தை அபகரித்த போது எந்த போலீஸ் அதிகாரியுமே அவருடன் நிற்கவில்லை, எந்த அரசு அதிகாரியும் போய் நிற்கவில்லை, எந்த பொலிட்டீஷியனும் போய் நிற்கவில்லை. கடைசியில் அவர் துப்பாக்கி தூக்கி அவர் ஒரு ரவுடி கூட்ட தலைவராக மாறுறார் தன்னுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக, அப்புறம் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இது போன்ற எத்தனையோ வீரர்களுடைய கதை இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா எத்தனையோ மெடல்களை வாங்கிய ஒரு பெண்மணி அந்த மெடலெல்லாம் தன்னுடைய கடைக்கு மேலே தொங்க போட்டு ரோட்டுக்காடை போட்டுட்ருக்கு. இன்னொரு பெண்ணை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓட்டோ ஓட்டிகிட்ருக்கு. இதே நாட்டிற்கு கப்பை வாங்கி கொடுத்த பெண்கள் நான்கள். இது போன்ற நிலையில் இந்தியா இருக்கிறது சார். 2021 பிரைம் மினிஸ்டர் மோடி யாரை கூப்பிட்டு வைத்து பாராட்டு விழாவை நடத்தினாரோ, வீடியோ போட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை தேடிக்கொண்டாரோ, இன்னைக்கு எங்கே சார் அவர்? மூணு மாதமாக இந்த பெண்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. பேர் தெரியாதா? நீங்கள் டிவி பார்க்கலையா? உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி நீங்கள் சந்திச்சீங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஃபோட்டோலாம் எடுத்துக்கினீங்களே, அந்த வீடியோலாம் எடுத்துக்கினீங்களே, அவங்க இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துருக்காங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க சார்னு கூப்பிட முடியாதா? சார், இந்த பிரச்சனை வந்து ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்குதுங்கிற நீங்கள் குறிப்பிட்றீங்க. இது போன்ற அநீதிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படணும் அப்படிங்கிறதுக்காக சில சொல்யூஷனாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் டு பி வித் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே அரசியல்வாதி கையில் போய் சிக்கக்கூடாது. அந்த துறையில் சிறந்த நபர்களை தேர்வு செய்து, ரிட்டையர்டான நபர்களை தேர்வு செய்து அந்த துறை இண்டிபெண்ட்டாக செயல்படணும். அந்த துறையில் இருக்கக்கூடிய ஃபண்ட் நேரடியாக அந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் போய் சேரணுமே ஒழிய, சார் குஜராத்தில் ஒரு ஸ்டேடியம் அமைக்கப்படுது, அடானி விங் அம்பானி விங், ரைட்? அந்த ஸ்டேடியத்துடைய பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் நரேந்திர மோடிக்கு ஒரு படம் கொடுக்கப்படுகிறது, நரேந்திர மோடியுடைய படம். அந்த படத்தை கொடுக்கக்கூடிய நபர் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. இது இந்த நாட்டுடைய உண்மை முகம், ரைட்? ஸோ தியான்சந்த் ஸ்டேடியம்னு டெல்லியில் இருக்கு, ஹாக்கிக்காக புகழ்பெற்ற ஒரு நபர் தியான் சிங் சந்த்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நேஷ்னல் ஸ்டேடியம், தியான்சந்த் நேஷ்னல் ஸ்டேடியம், அவருடைய சிலை அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹாக்கியை பிடிச்சிட்டு நிற்பார். அது இந்தியா சார். ஒரு ஸ்டேடியத்தையுடைய பேர் இங்கே இன்னொரு ஒரிசாவுடைய சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் எந்த அளவில் அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு ஆர்வத்தை காட்டுறாரு. அந்த மாதிரி லீடர்ஸ் வேணும் சார். ஓகே, நீங்கள் பொலிட்டிஷியனாகவே இருந்துட்டு போங்க, பட் அந்த உணர்வு இல்லாத போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துடைய பேர் நவீன் பட்நாயக் ஸ்டேடியம் அவர் வச்சுக்கினாரு. நரேந்திர மோடி எந்த விளையாட்டில் சார் சிறந்தவராக இருக்கிறாரு? அடானி எந்த விளையாட்டில் சிறந்தவராக இருக்காரு? அம்பானி எந்த விளையாட்டில் சிறந்தவராக இருக்கிறாரு? அதில் அந்த இடம் தான் இவர்களுக்கு சொந்தமாக, இவங்க சொந்த பணத்தை போட்டு அந்த இடத்த வாங்கி அந்த ஸ்டேடியத்தை கட்டி கொடுத்துட்டாங்களா? அப்போ எந்த தைரியத்தில் நீங்கள் ரெண்டு இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் நடுவில் பிரைம் மினிஸ்டருடைய பேரை போட்டு ஸ்டேடியத்தை நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க? வாட் கிரெடிபிலிட்டி யூ ஹாவ், ரைட்? எதுவரை ஸ்போர்ட்ஸ்மேன் கையில் வரவில்லையோ இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இதே போன்ற நம் நாட்டு விளையாட்டு வீரர்கள் ரோட்டில் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருப்பார்கள். இதைவிட கேவலமான விஷயம் எந்த நாட்டிலையுமே நடந்திருக்கு. ரொம்ப விரிவான பார்வை. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.